சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் அவர்களே நீங்கள் போய் எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலை பாருங்கள், ஸ்டாலின் அவர்களே நீங்கள் போய் எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்கிற கிராமங்களை பாருங்கள், ஸ்டாலின் அவர்களே என்ன சமூக நீதி பத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க கட்சியை பத்தியே பேசுறேன், நான் எங்க கட்சி அப்புறமா மற்றவங்களுக்கு அவர் பதில் சொல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துல மூணு பட்டியல அமைச்சர்கள் இருக்கிறார்கள், எத்தனை அமைச்சர்கள், மூணு பட்டியல அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்க இருக்கிறாங்க, புரோட்டோகால்ல கடைசி மூணு இடத்துல இருக்கிறார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள்ல மத்திய பிரதேசல துணை முதலமைச்சர், புரோட்டோகால்ல முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார், கர்நாடகா ஆட்சியில் இருந்தது அப்போ முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருந்தார், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதே போல இன்றைக்கு ஹரியானா, நம்மளுடைய ஹரியானாவில் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார், ராஜஸ்தான்ல துணை முதல்வராக இருக்கிறார், சத்தீஸ்கர்ல பழங்குடி மலைவாழை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக நீதி. இன்றைக்கு சமூக நீதிக்கு உண்மையான ஹீரோன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். ஸ்டாலின் போலி சமூக நீதி, போலி திராவிட மாடலை பேசுவது தான் சமூக நீதியை பத்தி தவறான ஒரு கருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பத்தி பேச எந்தவித அருகதையும் கிடையாது. நம்மளை விட பாண்டிச்சேரியில விலை கம்மி, சாராய கடையை குறைக்கிறாங்க, அதுக்கு மேல சாராய கடை டபுளா இருக்கிறது, டாஸ்மாக் கடைகள். அதே போல கல்வி கடன் குறைக்கல, தள்ளுபடி இல்லை, விவசாய கடன் தள்ளுபடி இல்லை, சுயஉதவிக்குழு கடன் தள்ளுபடி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றுவதை மட்டும்தான் குறிக்கோளை வைத்திருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். போன தேர்தலிலேயே சொன்ன எந்த வாக்குறுதியும் கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால அவர்கள் இன்றைக்கு தேர்தலுக்காக தேர்தல் பரப்புரையில பொய்யான கருத்துக்களை தான், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400 தொகுதிகளில் ஜெயிக்க போறது உறுதி செய்யப்பட்டவுடனே 3வது முறையாக அவர் ஆட்சி செய்யப்படுவதும் ஹாட்ரிக் வெற்றி செய்யப்படுவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால தான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தல். இந்த தேர்தல் ரூஜியா மோடிஜியா என்று நம்மூர் மக்கள் சொல்றாங்க, இது மோடிஜிக்கான தேர்தல் என்று சொல்லி.